வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸோட பார்ட் டூ வீடியோ, சரிங்களா? பார்ட் ஒன் வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். பார்ட் ஒன் பார்த்தவங்க வந்து இது பார்த்தீங்க உங்களுக்கு புரியும், சரிங்களா? உங்கள் ஸ்கூலில் இது ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கனாலும் உங்களுக்கு பார்த்தா புரியும் நினைக்கிறேன். அதனால் பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வீடியோ போய் பார்த்துருங்க. பார்ட் ஒன் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த வீடியோ போகும், அதில் போய் பாருங்கள். பார்ட் ஒன் வீடியோவில் நான் ஃபுல்லாகவே ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் நான் இலஸ்ட்ரேஷன் ஒன் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, ஃபுல்லாகவே ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்தையும் ஒட்டுக்கா சொன்னால் புரியாமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதனால் நான் ஒவ்வொரு இலஸ்ட்ரேஷனாக ஒவ்வொரு வீடியோஸ் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? வாங்க இலஸ்ட்ரேஷன் ஒன் பார்க்கலாம். தாய் லிமிடெட் இஷ்யூட் 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் 10 each. அதாவது தாய் லிமிடெட் வந்து 100,000 ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க, ஒரு ஷேர் வந்து 10 ரூபாய்க்கு. அந்த 10 ரூபாயை 5 ரூபாய்க்கு அப்ளிகேஷனும், 2 ரூபாய் அலாட்மெண்ட்டுக்கும், 2 ரூபாயை ஃபஸ்ட்டு காலுக்கும், 1 ரூபாய் ஃபைனல் காலுக்கும் பிரித்து போடுறாங்க, சரிங்களா? இப்போது அந்த எல்லா ஷேருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. த அமௌண்ட் வாஸ் டியூலி ரிசீவ்டு, எல்லா அமௌண்ட்டுமே ரிசீவ் ஆயிருச்சு, பாஸ் ஜேர்னல் என்ட்ரின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இந்த மாதிரி பாஸ் ஜேர்னல் என்ட்ரின் மட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த நாளுமே கொடுத்துருந்தாங்கன்னா அப்ளிகேஷனுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி, அலாட்மெண்ட்டுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி, ஃபஸ்ட்டு காலுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி, அண்ட் ஃபைனல் காலுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி, மொத்தம் 8 ஜேர்னல் என்ட்ரி மட்டும்தான் இருக்கும். இந்த சம் வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ்லையோ இல்லாட்டி 2 மார்க்ஸ்லையோ கேட்கறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? வாங்க நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் மணியோட ரேட் பார்த்துக்கோங்க, 5 ரூபா, சரிங்களா? இப்போ அப்ளிகேஷன் மணி நமக்கு உள்ளே வருது, அதனால் பேங்க் அக்கௌண்ட் டாட்டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் என்ன அமௌண்ட்டு நமக்கு வருதோ அதை சிஆர்லையும், எதில் எது மூலிமா வருதோ அதை டிஆர்லையும் வச்சுட்டு நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதணும், சரிங்களா? வந்த அமௌண்ட்டை நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போது ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டாட்டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் முடிஞ்சு, ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி. அது ஃபஸ்ட் அப்ளிகேஷன் அமௌண்ட். அடுத்து அலாட்மெண்ட். அலாட்மெண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா வந்து ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் டெட் ஆர் டூ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அதாவது நம்ம அலாட்மெண்ட் மணி டியூ அப்படிங்கிறது அலாட்மெண்ட் மணி வாங்கணும், சரிங்களா? எல்லாருமே அப்ளை பண்ணும்போது, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ காலேஜஸ்லாம் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வாங்குறீங்க, அப்ளிகேஷன் வாங்கும்போதே வந்து நீங்கள் ஃபீஸை பே பண்ணுவீங்களா? இல்லை, அப்ளிகேஷன் மணி மட்டும் 100 ரூபீஸ் கொடுத்து வாங்கிடுவீங்க, அடுத்து ஃபீஸ் அமௌண்ட்லாம் வந்து நீங்கள் அடுத்த காலேஜில் போய் ஜாயினிங் அப்போ தான் ஃபீஸ் கட்டிவீங்க, சரிங்களா? அந்த கான்செப்ட் எடுத்துக்கோங்க. இப்போ அலாட்மெண்ட்டுங்கிறது நீங்கள் ஃபீஸ் கட்டதாகவே எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போது நீங்கள் அப்ளிகேஷன் போட்டோன்னே அந்த காலேஜுக்கு ஒரு 10,000 ரூபீஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்னு அவங்க ஒரு திங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது அந்த 10,000 தான் வந்து அவங்களுக்கு டியூ, அதுதான் அலாட்மெண்ட். அப்போ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டாட்டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இப்போது அலாட்மெண்ட்டோட அமௌண்ட் எவ்வளோ? 2 ரூபான்னு சொல்லி நம்ம குவெஸ்டினை கொடுத்துருக்காங்க. பட் 1 lakh into 2, 2 lakh. அதுக்கப்புறம் ரிசீவ்டு. ரிசீவ்டு மீன்ஸ் அந்த அலாட்மெண்ட் மணி நமக்கு வருது, பேங்க் அக்கௌண்ட் டாட்டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட், சரிங்களா? அடுத்து கால் மணி அப்படிங்கிறது என்னங்கிறத நான் தெளிவாக சொல்லலை. கால் மணி அப்படிங்கிறது என்னென்னா வந்து இவங்க வந்து கூப்பிடுவாங்க. யார் கூப்பிடுவாங்க அப்படின்னா வந்து இந்த கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்ஸை கூப்பிடுவாங்க, அழைப்பு, அழைப்பு பணம், சரிங்களா? அதுதான் கால் மணி. ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு கால் பண்ணி வந்து 2 lakh rupees. அப்போ 2 into 1 lakh 2 lakh, சரிங்களா? அந்த 2 lakh டியூ வந்து நமக்கு ரிசீவ் ஆகுறது பேங்க் அக்கௌண்ட் டாட்டு ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால், சரிங்களா? அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டாட்டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், அதுக்கு 1 lakh into 1 lakh, சரிங்களா? அது ரிசீவ் ஆகிறதுக்கு பேங்க் அக்கௌண்ட் டாட்டு ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால், சரிங்களா? நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அலாட்மெண்ட் அதாவது அப்ளிகேஷன் மணி ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆகிடும், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர், சரிங்களா? அலாட்மெண்ட் மணி டியூ, அப்புறம் ரிசீவ்டு. ஃபஸ்ட் கால் டியூ, ரிசீவ்டு, செகண்ட் கால் டியூ, ரிசீவ்டு, சரிங்களா? இந்த 8 ஸ்டெப்பை மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த சம் ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம், சரிங்களா? இப்போது இந்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது முன்னாடி எஸ்ன்னு போட்டு ஐஃபோன் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா வந்து எனக்கு நிறையா கமெண்ட் வரதுனால அது எந்த வீடியோலேருந்து வரதுங்கிறது எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதனால் எஸ்ன்னு போட்டு பக்கத்தில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் இந்த வீடியோவோட கமெண்ட் நினச்சி நான் சீக்கிரமாக போய் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன், சரிங்களா? திரும்பி ஒரு தடவை சொல்கிறேன், எப்படி நான் வச்சுக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனோட ரிசீவ்டு, செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அலாட்மெண்ட்டோட டியூ, ரிசீவ்டு, ஃபஸ்ட்டு காலோட டியூ, ரிசீவ்டு, செகண்ட் காலோட டியூ அண்ட் ரிசீவ்டு. 8 ஜேர்னல் என்ட்ரி போடணும், சிம்பிளாக கொடுத்துருந்தா 8 ஜேர்னல் என்ட்ரி போகணும். இதுக்கப்புறம் இருக்கிற அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், காலின் அரியர்ஸ், காலின் அட்வான்ஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு நாளைக்கும் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு இலஸ்ட்ரேஷனும் நான் போடுறேன், சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் வீடியோஸ் வந்துட்டுருக்கு, கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.